சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றி கொண்டு எனது அருக்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசிகர் ஐயாவுடைய திருவடிகளை நீர நினைந்து திருமுறை செந்நெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை தலைமேற்கொண்டு வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளை என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகம் எட்டாவது தமிழ் வேதத்தில் பதினான்காவது திருப்பதிகம் திரு உந்தியார். இந்த திரு உந்தியாரை நாம் தொடர்ந்து மூன்று நாட்களாக சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அன்பர் பெருமக்களை. இது பதினைந்தாவது பாடலிலிருந்து இருபதாவது பாடல் வரைக்கும் ஐந்து பாடல்களை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு திருவருள் அருளியிருக்கிறார். தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி அதுக்கு பொருளை நாம் சிந்திப்போமாக. அன்பர் பெருமக்களே, இது ஒரு வெற்றி திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை நாம் மனம் புகுந்து சிவபெருமானிடத்தில் தினந்தோறும் ஓதி வந்தால் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு செயலும் வெற்றியில் முடியும் என்பது நமக்கு அருளாளர்கள் அருளியிருக்கிறார்கள். ஏனென்றால் சிவபெருமானுடைய வெற்றி எல்லாம் இதில் சொல்லப்படுகிறது. அவருடைய அருள் தன்மை எல்லாத்தையும் இந்த பாட்டில் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பாட பாட நம்மளுடைய வாழ்வியில் வாழ்த்துவதும் வானவர்கள் அப்படின்னு சொல்லுவார் மாணிக்க வாசக பிறந்தவையார். அதாவது தேவர்களெல்லாம் வாழ்வதற்காக இறைவனை வாழ்த்துகிறார்கள். அது போன்ற இறைவனுடைய வெற்றி செயல்களை எல்லாம் நாம் பாடினோமேயானால் வாழ்க்கையில் நமக்கும் வெற்றிகளே என்பது பொருளாக கொண்டு இந்த பாடலில் நாம் சிந்திப்போமாக. இந்த பதினைந்தாவது பாட்டில் இந்த வேள்வி தக்கனுடைய வேள்வியானதை இங்கே சொல்கிறாங்க. தக்கனுடைய வேள்வி இதோடு அழிந்தது. இந்த பாட்டோடு அவனுடைய அந்த வேள்வி அழிந்ததை வந்து முழுமையாக அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத இந்த பாட்டில் வந்து சொல்கிறாங்க. தக்கன் வந்து என்ன பண்ணார், தன்னுடைய சுற்றத்தனோட சூழ இருந்தார். அவர் பக்கம் ஒரு கூட்டம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி தக்கன் சுற்றத்தாரோடு சூழ இருந்தும் அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை என்பார். அதனால்தான் தக்கன் மக்களை சூழ நின்று தலையிழந்தார் அப்படின்னு சொல்றார் சுவாமி இந்த என்றார். இதுகாரும் இது வரைக்கும் வந்து தக்கன் வேள்வியை அழித்தமையை கூறப்பட்டது. தக்கன் வந்து சிவபெருமானை எதிர்த்து செய்த வேள்வி, அதனாலதான் அந்த வேள்வி அழிக்கப்பட்டமையால் இதுவும் சிவபெருமானுடைய திருவருள் வெற்றியாயிற்று. இந்த பாட்டினுடைய கருத்தாக நம்ம என்ன நமக்கு சுவாமி சொல்றார் அப்படின்னா, இறைவனுடைய துணை இல்லாத பொழுது எத்தனை உறவுகள் எத்தனை முனிவர்கள் தேவர்கள் யாரு சுற்றி நம்மளை சுற்றி இருந்தாலும் அதுதான் அந்த பாட்டுக்கு பொருள். இறைவன் சிவபெருமானுடைய துணை இல்லாத பொழுது ஏனையோர் ஏகப்பட்ட சுற்றத்தாரும் இருந்தும் காக்க வல்லவர் அல்லர். அவனை தவிர காக்கிறதுக்கு வேற யாருக்கும் சக்தி கிடையாது. எத்தனை சுற்றத்தார் இருந்தாலும் நம்மை காப்பதற்கு சக்தி உள்ளவர் சிவபெருமான் ஒருவரே. அதைத்தான் இதில் சொல்றாரு, சுற்றமாக இருந்தும் காக்க வல்லவர் அல்லர் என்பது இந்த பாடலினுடைய பொருளாக நமக்கு அருளுகிறார். இப்ப இந்த பாட்டை நம்ம சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம் வெற்றி செய்தி என்பதனால நம்ம நிறைய ராகங்கள்ல இதை சந்தோஷமா பாடலாம். திருச்சிற்றம்பலம் தக்கனார் அன்றே தலையிழந்தார், தக்கன் மக்களை சூழ நின்று உந்திபர மடிந்தது வேள்வி அன்று உந்திபர மடிந்தது வேள்வி என்று உந்திபர ஏ திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டுக்கு பொருள் நம்ம முன்னாடியே சிந்திச்சோம் இல்லையா. அதாவது தக்கன் வந்து தன் மக்களால் சூழப்பட்டு இருந்தும் தலை இழக்க பெற்றான் என்றும் வேள்வி அதோடு அழிந்தது என்றும் உந்தி பரப்பாயாக அப்படிங்கிறது இந்த பதினைந்தாவது பாடலின் பொருளாக நமக்கு அருளாளர்கள் அருளியிருக்கிறார்கள். அடுத்த பாடல், இந்த பாடல் நமக்கெல்லாம் தெரியும். பெருமானுடைய இந்த பாடல் வந்து பார்க்கடலையே கொடுத்தார் பெருமான். இறைவனுடைய அந்த வள்ளல் தன்மை எவ்வளவு
அவங்கவுங்க வசதிக்கு அவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இறைவனுடைய குணம் எவ்வளவு அப்படிங்கறத அளவிட முடியாது, யாரு கூடயும் ஒப்பிட முடியாது இல்லையா. அந்த வள்ளல் தன்மையை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்றாருங்க. அழகான பாடல் இது. நிறைய பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த வீரான். திருப்பல்லாண்டுல இப்படி சொல்லுவாரு சேந்தனார் பெருமான். இந்த இந்த திருவாசகத்துல மாணிக்கவாசக சுவாமிகள் பாலகனார் கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையர்க்கே உந்திபர குமரன் தன் தாதைக்கே உந்திபர. திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டில் வந்து நமக்கு என்ன சொல்றாருன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த வரலாறு. இந்த பாடலினுடைய விளக்கம் அப்படின்னு நம்ம சுருக்கமாக நம்ம வந்து சிந்திச்சோம்னா, முன்னாளில் ஒரு பாலகனுக்கு பார்க்கடலை தந்தருளினான் சிவபெருமான். சிவபெருமான் பொருட்டு உந்தீபர குமரவேல் நம்ம முருகப்பெருமான் முருகக்கடவுள் அல்லவா, அந்த முருகக்கடவுளுக்கு தந்தையின் பொருட்டு உந்தீபர அப்படின்னு சொல்லி இதில் வந்து நமக்கு சொல்கிறாரு. இந்த பாட்டுக்கு வந்து விளக்கத்தை பார்த்தோம்னா, பாலை வேண்டி அழுதது சிறு குழந்தை, ஆனால் பெரிய பார்க்கடலையே அருந்துவதற்காக அளித்தான் இறைவன் என்பார். பாலகனார்கன்று பார்க்கடல் ஈந்திட்ட என்கிறார். இதை கொடை மாடம் என்பார். கொடை மாடம் சிவபெருமான். சங்க சான்றோர் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட அப்படின்னு நமக்கு திருமுறையில் ஒன்பதாவது திருமுறையில் திருப்பல்லாண்டில் நமக்கு அந்த பாடலை வந்து மக்களை பெற்றார்க்கே மக்களின் அருமை தெரியும் என்பதை குமரன் தன் தாதை என்பதால் குறிப்பிட்டார். இப்போ ஒரு குழந்தை அழுகும்போது ஒரு தாய்க்கு இன்னொரு தாயை தெரியும், அடியே அந்த குழந்தை இப்படி அழுகுதே போய் போய் காப்பாற்ற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த தாய்மை இருக்கு இல்லையா, அந்த தாய்மையை தான் இங்கேயும் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு குழந்தைக்கு தகப்பன் இல்லையா முருகனுக்கு. அதனால் ஒரு குழந்தை அழுதுனால அவருக்கு போய் உடனே பால் கொடுத்தார், பார்க்கடலையே கொடுத்தார் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து அதை வந்து குமரன் தாதை என்பதை குறிப்பிடுகிறார். இதை பாலகனாருக்கு பார்க்கடல் இந்த வரலாறு, அதாவது வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் காமதேனுவனுடைய பால், அந்த பால் வந்து குறைவர உண்டு வளர்ந்து வந்த உபமன்யு முனிவராகிய இந்த குழந்தையை பிதாவாகிய வியாக்கிரபாதர் சிதம்பரத்தில் உள்ள தமது ஆசிரமத்தில் கொண்டு வந்து வளர்க்கும் போது ஒரு நாள் அந்த குழந்தை பசியால் பாலுக்கு அழுதபோது அந்த பசியை தீர்க்கும் பொருட்டு சிவபெருமான் திருப்பார்க்கடலையே அங்கு வர அருளினான். இது வந்து கோயில் புராணம். கொடை சிறப்பு பெருமானுடைய அந்த அருள் சிறப்பு, அந்த கொடை தன்மை அதுவும் திருவருள் வெற்றிதான். அதனால இது வந்து இறைவனது வள்ளல் தன்மையை குறிப்பிடப்பட்டது இந்த பதினேழாவது பாடல். அதுதான் பாலக நாற்கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையர்க்கே உந்திபர குமரன் தன் தாதைக்கே உந்திபர குமரன் தன் தாதைக்கே உந்திபர. திருச்சிற்றம்பலம் இது வந்து அதா உபமன்யு முனிவருக்காக வந்து ஒரு பார்க்கடலையே உருவாக்கி கொடுத்தார். உபமன்யுடைய வியாக்கர பாதர் கொண்டு போய் சிதம்பரத்தில் அந்த குழந்தை அழுகுது, இதுக்கு பெருமானே நீ தான் வந்து இந்த குழந்தையுடைய பசியை போக்கணுங்கும் போது பெருமான் வந்து பால் கடலையே கொடுத்தாருங்கிறது அவருடைய வள்ளல் கொடைத்தன்மையை இதில் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பதினெட்டாவது பாட்டில் இந்த பாட்டை வந்து சொல்கிறாரு. இந்த சுருக்கமாக இந்த பதினெட்டாவது பாட்டை நம்ம வந்து சிந்தித்தோம் அப்படின்னா, சிவபெருமான் வந்து தனக்கும் அஞ்சு முகம், சிவபெருமானுக்கும் அஞ்சு முகம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உச்சி முகத்தால் ரொம்ப ஆணவமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார். பார்த்தாரு அவர் வந்து வீரபத்திர கடவுளை அனுப்பிவிட்டு இவன் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய உச்சி தலையை உன்னை கிள்ளிவிடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நெகத்தால் இந்த பிரம்மனுடைய ஆணவத்தில் இருந்ததை அந்த ஒரு தலையை கிள்ளிவிட்டாராம். அதுதான் பிரம்மனது சிரம் விரலால் அறியப்பட்டது என்றும் அதுவும் சிவபெருமானது நகத்தால் அறியப்பட்டது என்றும் உந்திபர அப்படின்னு சொல்லி அதனுடைய சுருக்கமாக நமக்கு இந்த பாட்டில் வந்து விளக்கம் சொல்கிறார்கள். அதுதான் நல்ல மலரின் மேல் நான் முகனார்த்தலை உள்ளை அறிந்ததென்று உந்திபர உகிரால் அறிந்ததென்று உந்திபர
உயிரால் அறிந்ததென்று உந்தி வர. திருச்சிற்றம்பரம். அதாவது நான்முகனார் என்பதில் ஆர் விகுதி இழிவின் கண் வந்தது. தாமர மலர் மேல அழகான முகத்துல இருந்தார் யாரு? பிரமன். தாமரையினும் சிறந்த மலரின்மையால் அதனை நல்ல மலர் என்றார். இறைவனது ஆற்றலை காட்டுவார், உகிரால் அறிந்தது என்றார். இவ்வாறு திருப்பொற்சுண்ணத்திலும் கூறப்பட்டது இந்த இந்த தன்மையை வந்து. இது நல்ல அழகான ஒரு நல்ல மலரின் மேல், அழகிய தாமரை மலரின் மேல உள்ள நான்முகனாரும் அவருக்கு ஒரு தலை அழகா இருந்தது தாமரை பூ மேல. அந்த தலையை, பிரம்மனுடைய தலையை அறிந்தது அப்படின்னு நெகத்தால கிளினாரா சிவபெருமான். அவன் ரொம்ப ஆணவத்தில் இருந்ததுனால சிவபெருமான் அறிந்தது ஒல்லை விரைவாக என்று அறிந்தது. அப்படி லேசா சீக்கிரமா ஒரு விரலால் அப்படி தடுக்குன்னு கிள்ளி விட்டாராம். அவ்வாறு அறிந்தது உகிரால் என்று, அதாவது அவர் ரொம்ப கத்தி கத்தி அதெல்லாம் வச்சு எதுவும் யூஸ் பண்ணல, அவர் சும்மா அவர் நெகத்தால் அப்படி லேசா கிள்ளி விட்டார் அவரோட தலையை. அப்ப எந்த அளவுக்கு இறைவனுடைய அந்த தன்மை, அதை சொல்லி நம்மெல்லாம் உந்தி பறக்கணும். தோழி உந்தி பெற நான்முன்னார் தலையை அறிந்தார் என்று உந்தி பெறன்னு ஒரு தோழி சொல்றா. பின்னாடி அடியே அறிந்ததெல்லாம் உண்மைதான், கத்தியை வச்சியோ இதையும் வச்சு அறியினடியே தன்னுடைய நெகத்தால லேசா கிள்ளினாரு, அதை சொல்லி நீங்க உந்தி பெற அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்த பெண் அந்த உகிரால் அறிந்ததென்று உந்தி பெற அப்படின்னு இந்த பாட்டுல நமக்கு பொருள் சொல்றாங்க. இதனால இறைவன் உயிர்களது செருக்கை அடக்க வல்லவன் என்பது கூறப்பட்டது. தான் என்ற செருக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடாது, அப்படி இருந்ததுன்னா அது நம்மை அழித்து விடும். அதை போக்குறதுக்காக தான் பிரம்மனுக்கிட்ட அந்த செருக்கு இருந்தது, அதை போக்குறதுக்காகத்தான் அவனுடைய தலையை ஒன்று கிள்ளி போட்டார் பெருமான் அப்படின்னு. அந்த உயிர்களது செருக்கை அடக்க வல்லவன் சிவபெருமான் என்பது இந்த பாடலினுடைய பொருளாக நமக்கு அருளுகிறார். அடுத்தது 19வது பாட்டுல இந்த வழக்கமா வரக்கூடிய அந்த கைலை மலையை பெயர்த்து எடுத்தான் இல்லையா, அந்த தசக்கிரீவன், அவனுடைய வரலாறு வருது. தேரை நிறுத்தி மலை எடுத்தான் சிரம் இறைந்தும் இற்றவாறும் தீவர. முதல் பெண்கள் பாடுகிறாங்க, அடுத்த இன்னொரு பெண் இறைவனுடைய அந்த தன்மையை எடுத்து சொல்ற மாதிரி, அதாவது அடியே அவன் தலை போச்சுன்னு மட்டும் சொல்றீங்களே, அவனுடைய 20 தலையுமே போச்சுன்னு பாடுங்க. 20 இற்றதென்று உந்தி வர, 20 இற்றதென்று உந்தி வர அப்படின்னு இந்த பாட்டுல வந்து பொருள் சொல்றாங்க. ராவணன் வந்து மலையை எடுத்த கதை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இந்த ராவணன் வந்து திக்விஜயம் செய்த போது இப்படி போறான் அப்படி, இந்த கைலை மலைய நடுவில் இருக்கிறதுனால அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திக்விஜயம் செய்யும் போது அந்த மலை தடுக்குது நடுவில் இருந்து. உடனே இவனுக்கு ராவணனுக்கு ஒரு கோபம், உடனே கோபம் ஒன்று கொண்டுட்டு கொண்டு உடனே அதை பெயர்த்து எடுக்க முயன்றான். இறைவன் ஒன்று பார்த்தாரு, யார் ராவன் நம்ம மலையவே எடுக்கிறதுன்னு. ராவண லேசா ஒரு பெருவிரலை வச்சு லேசா அழுத்தினாரு அந்த மலையிலுள், அந்த மலைக்குள்ள நடுவில் அகப்பட்டு அவன் ரொம்ப வருந்தினான். பின்னர் 10 தலையும் இத்து போயிடுச்சு, ஐயோன்னு கத்துனா. அப்புறம் சாமகானம் பாடி இறைவனை வேண்டி அருள் பெற்றான். இது ராமாயணத்துல உத்தரகாண்டம் என்ற பகுதியில இது சிறப்பா சொல்லப்படுது. இதுக்கு நமக்கு நம்ம திருமுறையில வந்து வாகீச முனிவர் அங்கே தவம் செய்து கொண்டிருந்த பொழுது இந்த ராவணனுடைய அலறல் சத்தம் கேட்ட பொழுது இவனுக்கு தேய் சிவபெருமானை சாமகானம் பாடு, உன்னுடைய துன்பம் போகும்னு சாமி சொன்னார் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவாரத்திலையும் ஒரு வரலாறு உண்டு. அப்ப இந்த பாட்டுக்கு தேரை நிறுத்தி தனது புஷ்பக விமானத்தை நிறுத்தி விட்டு மலை எடுத்தான் கைலை மலையை பெயர்த்தலாகியவனான் இறை, அப்படி பெயர்த்தவனாகிய ராவணனுடைய சிரம் ஈரைந்தும் தலைகள் 10 தலை இருந்துச்சு, 20 தோள்களும் 20 இற்றதென்று உந்தி பெற. 10 தலைக்கு 20 தோல், அந்த 20 தோலும் நெறித்த விதத்தை பாடி இருப்பது, தோள்கள் 20 இற்றது என்று நெறித்தது என்று உந்தி பெற அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல தோழிகள் சிவபெருமானுடைய புகழை சொல்லி அவருடைய பெருமையை சொல்லி பாடுகிறார்கள். இது வந்து ராவணன் மலையை எடுத்த அந்த வரலாறை சொல்லுது. தக்கனை போலவே பிரம்மனும் ராவணனும் சிவபெருமானை இகழ்ந்து தண்டனைக்கு உள்ளான்மையால், தக்க என்ன செஞ்சாரு, மதிக்காம போய் யாகத்தை பண்ணாரு, அங்க அவருக்கு தலை போச்சு. பிரம்ம என்ன பண்ணா,
அவன் அவரை மதிக்காம நான் தான் பெரிய ஆளுன்னு தலைக்கணம் கொண்டு அலைஞ்சான். அவன் தலையை பிடிச்சி கிள்ளி எறிஞ்சிட்டாரு. அடுத்தது இந்த ராமன் என்ன பண்ணா, அவன் போய் சிவபெருமான் இருக்கிற மலையை தூக்குனா. அங்கேயும் பார்த்தாரு, உங்களுக்கு எல்லாம் தலைக்கணம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சுடா, இருடா பாத்துக்கிறேன்னு அவன் தலையை பத்து தலையும் விற்றதென்று உந்தி வர, 20 தோள்களும் விற்றதென்று உந்தி வரன்னு. யாரெல்லாம் தலைக்கணமாக இருக்கிறோமோ நம்மளுடைய அந்த தலைக்கணத்தை பெருமான் அழிக்க வல்லவர் என்பது இந்த பாடல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி தக்கனை போலவே பிரம்மனும் ராவணனும் சிவபெருமானை இகழ்ந்தவன் தண்டனம் அந்த தண்டனைக்கு உள்ளாயினார். இதுவும் சிவபெருமானுடைய திருவருள் வெற்றி ஆயிற்று என்பதை இந்த பாட்டில் வந்து நமக்கு 19 பாட்டில் சொல்றாங்க. அடுத்தது 20 பாட்டு இந்த பாடல். இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க தெரியுமா, இறைவன் நல்லோரை காக்க வல்லவன் என்பது கூறப்பட்டது. இறைவன் வந்து நாம் வந்து அவனுக்கு வழிபட்டு நல்ல விதமாக நால்வர்களுடைய நெறிப்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார், காப்பார் என்பது இந்த 20 பாட்டினுடைய பொருளாக நமக்கு அருளுகிறார். அதுதான் ஏகாசம் மிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி வர, அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி வர, அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி வர. திருச்சிற்றம்பலம் இதுக்கு என்ன தெரியுங்களா, இறைவனே கொடியவரை துன்புறுத்துவது போல நல்லாரை காக்கவும் செய்வான் என்பது. அதான் இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்றார். இந்த பாடல் பழைய பதிப்புகளில் இல்லை. இதனால இறைவன் வந்து நல்லோரை காக்க வல்லவன் என்பது கூறப்பட்டது. ஆக ஏகாசமிட்ட அப்படின்னா மேலாடை அணிந்து உள்ள, இருடிகள் போகாமல்னா முனிவர்கள் வந்து அழிந்து போகாமல் சிவபெருமான் காத்தான். எங்க ஆகாசத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களையும் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய முனிவர்களையும் காக்கின்றான் பெருமான் என்பது. ஆகாசம் காவல் என்று உந்தி வர, ஆகாயத்தில் இறைவன் காவலாய் இருக்கின்றான் என்றும் அதற்கு அப்பாலும் அவனே காவல் என்று உந்தி பெற, ஆகாயத்துக்கு அப்பால் உள்ளவர்களுக்கும் அவனே காவல் என்று சொல்லி உந்தி பெறடி. ஆகாசத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சிவபெருமான் காவல் இல்லை, அதுக்கு அப்பால் உள்ளவர்களுக்கும் சிவபெருமானே காவல் என்று உந்தி பெற அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து நமக்கு அருளுகிறார்கள். இந்த பாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களா, சூரியனுக்கு பக்கத்திலேயே இருப்பாங்களா ஆகாசத்தில். முனிவர்கள் சூரிய மண்டலத்துக்கு அருகில் இயங்குவார் என்பதால் அங்கு அவர்களையும் அவர்களுக்கு மேலே உள்ள மற்றோரையும் காப்பது சிவபெருமானது திருவருள் என்பது இதில் திரண்ட கருத்து. முனிவர்கள் சூரிய மண்டலத்தில் இயங்குதலை நிலமிசை வாழ்நார் அலமரல் தீர திருகதிர் கனலின் வெம்மை தாங்கி காலுண வாக சுடருடு கொட்டும் அவிர்சடை முனிவர் அப்படின்னு புறம் 43 என்பதனுடைய அதில் வந்து நமக்கு பொருள் சொல்லுது. பெருமான் வந்து ஆகாசத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களுக்கும் துணையாக இருக்கிறார், அதற்கு அப்பால் உள்ளவர்களுக்கும் துணையாக இருக்கிறார். ஆகைய இந்த தலக்கணம் பிடித்தவர்கள் தீயவர்களை பெருமான் எப்படி அழித்தார்களோ அழித்தாரோ அதே போன்று நல்லவர்களை காப்பது இறைவனுடைய அந்த தன்மை. அதுவே இறைவனுடைய தன்மை என்பது பெருமானுக்கு அந்த அளவுக்கு சக்தி உள்ளது என்பதையும் இந்த பாடலில் நமக்கு தெளிவாக குறிக்கிறார். இதனால் இறைவன் நல்லோரை காக்க வல்லவன் என்பது இந்த பாடலின் குறிக்கப்பட்டது. ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி வர, அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி வர. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, சிவபெருமானுடைய வெற்றி செய்திகளையும் அவன் தீயவர்களை அழிக்க வல்லவன் நல்லவர்களை காக்க வல்லவன் என்பதும் நமக்கு இந்த திருவுந்தியார் பல செய்திகளை நமக்கு அறிவித்திருக்கிறது. இது போன்ற இறைவனுடைய புகழை பாடி நாமும் நல்லவர்களாக வாழ்ந்து அவன் அருளை பெற்று அவனே நம்மை காப்பான் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து இது போன்ற பதிகங்களை பொருளுணர்ந்து படித்து அவன் திருவடியுள் சென்று சேர்வோமாக. குறைவிலாத உயிர்கள் வாழ்க, மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. ஆழ்க தீயதியெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே ஈசன் அருளாலே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டி அமைகிறேன். அடியார்க்கடியேன் சிவபாலன், திருச்சிற்றம்பலம்.